Hi dears, in last class we completed the exercise 13.1. Now we will move to the 13.2. Okay, before going to this exercise, we are going to use two formulas in this exercise, that is curved surface area of a cylinder. Then the curve mattum irukula adukku mattum surface area vandu 2 pi r, total surface area of a cylinder adhaadu mele irukka andha oru round keela irukka round ay seithu adhaadu cylinder vandu ipdi irukuma. இந்த ஸ்பேஸ் இந்த கர்வுக்கு மட்டும் ஸ்பேஸ் கண்ட ஏரியாவுக்கு இது இந்த மேலே இருக்க இந்த இதையும் சேர்த்து கண்டுபிடிக்க இந்த ஃபார்முலா. ஓகேவா, இந்த ரெண்டு ஃபார்முலா வந்து இந்த எக்ஸசைஸில் யூஸ் பண்ண போகிறோம். நவ் வி வில் மூவ் டு த ஃபர்ஸ்ட் சம். சி த ஃபர்ஸ்ட் சம், த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் இயர் ரைட் சர்க்குலர் சிலிண்டர் ஆஃப் ஹைட் 14 சென்டிமீட்டர் இஸ் 88 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஃபைண்ட் த டயாமீட்டர் ஆஃப் த பேஸ் ஆஃப் இயர் சிலிண்டர். ஹைட் கொண்டு 14 சென்டிமீட்டர் கொடுத்துருவாங்க, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து 88 சென்டிமீட்டர் ஸ்கொயர் சொல்லியிருக்காங்க. இது நம்ம வந்து டயாமீட்டர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, வாட் எவர் தே கேவ் ஐ எம் கோயிங் டு ரைட் அண்ட் நோட். சி ஹியர், ஹைட் 14 சென்டிமீட்டர், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இஸ் 88 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, வித்தின் த யூஸ் ஆஃப் திஸ் ஃபார்முலா வி வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் த டயாமீட்டர். ஸோ ஐ எம் கோயிங் டு ரைட் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, ஃபார்முலா ஆஃப் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இஸ் 2 பை ஆர். ஸோ 2 பை ஆர் இன்ட்டு ஹச் ஈக்குவல் டு ஹவு மச், 88. ஸோ 2 ஃபார் பை 22/7, ஃபார் ஆர் ஓன்லி வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் ஹைட் இஸ் 14. So 14 equal to 88. Okay, 17 is 7, 27 is 14. So balance is 2 into 22 into 2 into r equal to 88. So we need r value. So r equal to 88 divided by this one, everything will come in divide. Okay, 11 table, 2 11 sir 22, 8 11 sir 88. 4 2s are 8, 1 2 is 2, 1 2 is 2, 2 2s are 4, 1 2 is 2, 1 2 is 2. So r equal to 1 centimeter. But we need the diameter. Diameter means what here? 2r. Okay. So d equal to 2r, that is 1 into 2, which implies we will get 2 centimeter. This is the value for diameter. Now we will move to the second sum. Second sum. It is required to make a closed cylinder tank of a height 1 meter and base diameter 440 centimeter from a metal sheet. How many square meters of the sheets are required to form required for the same? Okay. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, க்ளோஸ்டு சிலிண்டர் டேங்க் வந்து ஃபார்ம் பண்ணணும். ஹைட் எப்படி இருக்கணும்னா 1 மீட்டர் இருக்கணும், பேஸ் வந்து 140 சென்டிமீட்டர் இருக்கணும். அது வந்து மெட்டல் ஷீட் வச்சு பண்ணுறாங்க. இதுக்கு வந்து எவ்வளோ ஷீட் ஆஃப் மெட்டல் ஷீட், எவ்வளோ ஸ்கொயர் மீட்டர், அதாவது மீட்டரில் எவ்வளோ மீட்டர், எத்தனை மீட்டர் ஸ்கொயர் ஷீட் வந்து நமக்கு தேவை, அதாவது மெட்டல் ஷீட் வந்து நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஹைட் ரோட்டிங் கியர், ஹைட் இஸ் 1 மீட்டர், டயாமீட்டர் இஸ் 140 சென்டிமீட்டர். ஃப்ரம் திஸ் வி வில் ஃபைண்ட் அவுட் ஆர். ஆர் ஈக்குவல் டு டி பை 2, which implies 140 by 2. So we will get 70. 70 is in centimeter, but they are asking in meter. So if we convert 70 centimeter in meter, means we will get 0.7 meter. Okay, now I am going to find out the total surface area. Formula of total surface area equal to 2 pi r into r plus h. Okay, so 2 into 22/7 into r value is 0.7, here also 0.7, plus height is 1. Okay, if we cancel, 0.1 will come. So 2 into 24, 44 into 0.1, so 1.7. okay, 44 into 0.1 into 1.7. If you multiply, means one digit before dot, into 1.7. You have to multiply these two numbers and write the answer. Okay, this is the homework for you. This answer, up to this, the second sum is completed. Now we will move to the third sum. Third sum, a metal pipe is 77 centimeter long. The inner diameter of a cross section is 4 centimeter. The outer diameter being 4.4 centimeter. See the figure. இது figure. Okay, வா, pipe ஓட height எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 77 centimeter. இன்னர் சர்ஃபேஸ்னால் இந்த உள்ள, இந்த உள்ளே இருக்கிறது மட்டும் 4 சென்டிமீட்டர், இந்த வெளியில் இருக்கிறதையும் சேர்த்து பார்த்தோம்னா 4.4 சென்டிமீட்டர். ஓகே, என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் இட்ஸ் இன்னர் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, அவுட்டர் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேவா, இன்னர் அப்படின்னா உள்ளே இருக்க சர்க்கிள் வந்து எப்பயுமே சின்னதாக இருக்கும், அதனால் ஸ்மால் டி டயாமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்மால்
small d small r. Outer surface, outer radius of the capital D capital R. Okay. Now I am going to work out. See here. This only the details they gave. First I am going to find out inner curved surface area. Before going to that, I want to find out R. So from this I am going to find out R. R equal to d by 2, that is 4 by 2, 1 to is 2, 2 to is 4. So small r is 2 cm. Here 4.4 divided by 2, 2.2. So capital small r is 2 cm. Capital R is 2.2 cm. Okay, inner curved surface area. So curved surface area formula is 2 pi r h. Okay, so 2 into inner, that's why I wrote small r. If it is outer means I will write capital R. Okay, 2 into 22 by 7 inches. Small r is 2, so 2 into height is 77. 17 is 7. 11 sevens are 77. Okay. 2 to 4. 4 into 20. 22. 4 into 11. 88 into 11. So 88 into 11 means we will get 8, 16, 6 carry mark, 9. So 968 centimeters square. Okay, now outer curved surface area. For this pi, 2 pi capital R h. So 2 into 22 by 7 into capital R is 2.2. So 2.2 into 77. So 11, 44 into 2.2 into 11. 44 into 22. After that, we will keep dot. H, 8. Right? 8. So, 9. Sorry, 8. 6 carrying 1. So, 968 into 11. Into 11 means 8. 14 to 4 carrying 1. 16 to 6 carrying 1. Chain. One digit before dot, that is 1064.8 centimeters squared. Third option is total surface area. So for this we want to write inner surface area and outer surface area. Area of two base rings. Inner surface area we already find out 968 plus outer surface area 1064.8. For this the formula is 2 pi capital R square minus R square. Okay, 968 plus 64.8 plus 2 into 22 by 7. R square means capital R square is 2.2 the whole square minus 2 square. Okay, so 968 1064.8 2 into 22 by 7 22. 2 digit before that. Here one dot, here one dot. So 2 digit before that, that is 4.84. 2 squared is 4. So 968, 64.8, 44 by 7 into 0.84. Okay. I am going to cancel. 0.177 carrying on 2. So 968 1064.8 44 and 12 88 44 8 12 2 carrying on 528. 2 digit before that means here it will come. So we want to add this fully. See here 0.8 968 5.28 8 10 to 0 carrying 1 18 to 8 carrying 1 12 13 to 3 carrying 1 0 carrying 1 2
2038.08. This is the answer for third sum. After this, the class is over. Complete the second sum simplification. Copy this in your note. Next class, we will move to the fourth sum. Thank you, dears.